வணக்கம் நண்பர்களே, நாம் இன்னைக்கு வந்து லெமன் கிராஸ் புல்லில் வந்துக்கிட்டு நம்ம மூலிகை டீ, அதாவது என்னது க்ரீன் டீ போட போகிறோம். இதில் வந்துட்டு இந்த க்ரீன் டீ சாப்பிட்றதுனால வந்துட்டு உடல் எடை வந்து குறையும், தேவையில்லாத கொழுப்பு வந்து குறையும், நம்ம இரத்தத்தில் உள்ள சுகர் வந்து குறையக்கூடியது. வாங்க நண்பர்களே, நம்ம வந்துட்டு டீ போடுறதுக்கு உண்டான வேலையை பார்க்கலாம். இப்போ நம்ம வீட்டில் எத்தனை பேர் இருக்காங்களோ அதுக்கேற்ற மாதிரி தண்ணி வச்சுக்கிறோம். அதுக்கப்புறம் வந்து இந்த புல்லை வந்துட்டு ஒன்று ஏதாவது அம்மி மாதிரி இருந்து லைட்டை நச்சு போட்டால் சீக்கிரமாக அதோடய எசன்ஸ் இறங்கும், அப்படிலாட்டா கட் பண்ணி போடலாம். இந்த புல்லில் வந்துட்டு எலுமிச்சையோட தன்மையும் இஞ்சியோட தன்மையும் இருக்கும், வாசனையும் இருக்கும். இப்போ வந்துட்டு நம்ம நச்சு போட்டுடலாம். அப்போ நச்சு போட்டோம்னா எசன்ஸ் நல்லா இருக்கும், நமக்கு வந்துட்டு அதிகப்படியான எனர்ஜி கிடைக்குங்கிறதுனால வந்துட்டு இப்போ நம்ம உரல் வச்சுருக்கோம், அதில் வந்து இது பண்ணிடுவோம். இந்த உரலில் புல்லை லைட்டாக போட்டு லைட்டை நச்சுட்டு அதுக்கப்புறம் வந்து நம்ம டீக்கு வச்சுருக்கோம், அதில் வந்து நம்ம டீக்கு தண்ணி வச்சுருக்கோம். அதில் போட்டு வேறு எந்த ஒரு தேயிலையோ எதுவுமே போட வேண்டாம், இந்த இதை மட்டும் போட்டு நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சுகர் ஆட் பண்ணிவிட்டு நம்ம வந்துட்டு இதை டீயை வந்துட்டு குடிக்கலாம் நண்பர்களே. க்ரீன் டீயை வந்து நம்ம குடிக்கலாம். இந்த மாதிரி நச்சுட்டு இந்த மாதிரி லைட்டாக நச்சா போதும், ரொம்பலாம் நைக்கணும் அவசியம் இல்லை, லைட்டாக நச்சா போதும். எப்படியும் அந்த ஹீட்டில் வந்து எசன்ஸ் இறங்க தான் போகுது. இப்போ வந்து நச்சாச்சு நண்பர்கள், நம்ம இதில் வந்து தண்ணியில் போட்டுருவோம். இதை கட் பண்ணி கூட போடலாம் நண்பர்களே, லைட்டில் துண்டு கத்தி வச்சு லைட்டாக கட் பண்ணிவிட்டு போட்டு நம்ம பயன்படுத்திக்கலாம். அதோடய வாசம் போகாத அளவுக்கு லைட்டாக மூடி வச்சிடலாம் நண்பர்களே. இந்த மாதிரி ஆவி வந்துட்டு வரவும் வந்துக்கிட்டு நம்ம ரிமூவ் பண்ணிவிட்டு சிம்மில் வச்சுட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிவிட்டு நம்ம குடிக்கலாம் நண்பர்களே, தேவைக்கு டீ போட்டு. இந்த மாதிரி ஒரு கிண்ணத்தில் வந்துட்டு நம்ம ஃபில்டர் பண்ணிடணும். க்ரீன் டீ வந்து ரெடி ஆகிடுச்சு நண்பர்களே. நமக்கு தேவைக்கு தகுந்த மாதிரி சுகரை ஆட் பண்ணிவிட்டு நம்ம பருகலாம் நண்பர்களே. தேவைக்கு தகுந்த மாதிரிக்கு பனங்கற்கண்டு சேர்த்துக்கலாம், நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம், இல்லாட்ட சுகர் சேர்த்துக்கலாம் இல்லாத பட்சத்துக்கு. நன்றி நண்பர்களே, இன்றைக்கி ஒரு நல்ல ஒரு பதிவு பார்த்தோங்கிற நினைக்கிறேன். அடுத்து ஒரு நல்ல தகவலோடு உங்களை சந்திக்கிறேன் நண்பர்களே. நன்றி.